கலா, டீ கொண்டு வாமா. இந்தாங்கப்பா. ஆ என்னப்பா லேட் ஆயிருச்சா? இல்லப்பா பரவாயில்ல. என்னப்பா டீ நல்லா இல்லையா? ஒரு வாய் குடிச்சிட்டு வச்சுட்டீங்க அப்படியே. நல்லாதான்ப்பா இருந்துச்சு. சரி அதை விடு. இந்த நியூ இயர்ல இருந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியால யோசித்துட்டு இருக்கேன். நீங்க பிசினஸ் பண்ணுங்க, என்னமா பண்ணுங்க. எனக்கு ரொம்ப நாளா வாங்கி தரேன்னு சொன்னீங்கல்ல நெக்லஸ், அதை இந்த நியூ இயருக்கு வாங்கி கொடுத்துருங்க சரியா? இந்த நியூ இயர்ல இருந்து ஒரு பிசினஸை ஸ்டார்ட் பண்ணி எப்படியாவது பெரிய ஆளாயிரலான்ட்டு யோசித்துட்டு இருந்தேன். உன் எண்ணம் ஃபுல்லா இந்த நெக்லஸ்ல தாமா இருக்கு. தம்பி எந்திரிச்சிட்டியா? நான் உங்க அப்பாட்ட நெக்லஸ் வாங்குறதுக்காக பேசிட்டு இருக்கேன். அப்படியாமா, நானும் அப்பாட்ட பேசணும்னு நினைச்சேன். எனக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு பிஎம்டபிள்யூ சைக்கிள் வேணும். உங்க அம்மாவுக்கு நெக்லஸ் வேணும், உனக்கு பிஎம்டபிள்யூ சைக்கிள் வேணும். நான் எப்படியா பிசினஸ் ஆரம்பிக்கிறது? அம்மாவுக்கு நெக்லஸ் வாங்கி கொடுங்க, வாங்கி கொடுக்காம போங்க. எனக்கு ஸ்கூலுக்கு போக பிஎம்டபிள்யூ சைக்கிள் வேணும். என் ஃப்ரெண்டு வாங்கிட்டியா? இல்லைனா நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். அவனுக்கு சைக்கிள் வேணும், எனக்கு நெக்லஸ் வேணும். பிள்ளைங்க மூணு பேர் இருக்காங்க, அவங்களையும் கேட்டுட்டு உங்கள் பிஸ்னஸ் ஆகுமா ஆகாதான்னு பார்ப்போம். பாப்பா அண்ணெல்லாம் எந்திரிச்சிட்டாங்களாடா? எந்திரிச்சிட்டாங்கப்பா. அவங்களையும் கூட்டிட்டு வா, கேட்டுட்டு உங்கள் அப்பா பிஸ்னஸ் ஆகுமா ஆகாதான்னு பார்ப்போம். பிஸ்னஸை பார்க்கலாங்கிற, பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிச்சாதானே நீங்கள் கேட்குறதெல்லாம் வாங்கி தர முடியும். சரிடா, உங்கள் அம்மா சொன்ன மாதிரி அவங்களையும் கூட்டிட்டு வா, அவங்ககிட்டையும் கேட்டுக்கிடுவோம். சரிப்பா. அவங்க என்ன சொன்னாலும் எனக்கு கண்டிப்பா நெக்லஸ் வேணும். டீ ஆறு எடுத்து குடிங்க. சரிப்பா, இந்த தானே இருக்கானுவ, கேட்டுட்டு பார்த்துக்கிடுவோம். சரிப்பா, நீங்க சொன்ன மாதிரி கூட்டிட்டேன். ஆளாளுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்காங்கப்பா. அப்படியா? தம்பி முதல்ல ஓ ஐடியா என்னன்னு சொல்லு. அப்பா நீங்க முதல்ல தம்பிட்டையும் பாப்பாட்டையும்ப்பா, நான் கடைசியாக சொல்கிறேன். அப்படியாப்பா, சரி. பாப்பா நீ என்ன பிளான் வச்சிருக்கிற? அப்பா என்னைய இந்த நியூ இயருக்கு ஏதாச்சும் பீச்சுக்கு கூட்டிட்டு போய் சிக்கன் பிரியாணி வாங்கிட்டாங்க. சரிப்பா, அப்பா உன்னை பீச்சுக்கு கூப்பிட்டு போய் சிக்கன் பிரியாணி வாங்கித்தாரேன்னா. தம்பி நீ என்ன பிளான் பண்ணிருக்கிற, உனக்கு என்ன வேணும்? அப்பா நான் இந்த வந்துடுறேன். ஆ சரி. ஆ சரிப்பா, அப்பா உனக்கு செல்போன் வாங்கி தர்றேன். ஏன்பா, உன் பிள்ளைங்க எல்லாம் ஒவ்வொரு பிளான் வச்சிருக்கிறாங்க. அப்போ என் பிஸ்னஸ் அவ்வளோதானா? நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்க, பிள்ளைங்க கேட்டதையும் வாங்கி கொடுங்க. ஆனால் எனக்கு கண்டிப்பாக நெக்லஸ் வாங்கி கொடுத்துருங்க, இல்லைனா வீட்டுக்குள்ளே கலவரம் ஆயிரும் பார்த்துக்கோங்க. ஓ அந்தளவுக்கு போயிட்டியா நீ? என் பிள்ளை அவன்கிட்டையும் கேட்டுட்டு பார்த்துக்கலாம். அவன்கிட்ட கேளுங்க, எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் எனக்கு கண்டிப்பாக நெக்லஸ் வேணும். சரிப்பா, ஒரு பறக்காத அவன்கிட்ட கேட்டுட்டு வந்துடுறேன். சரி அவன்கிட்ட கேளுங்க, பார்த்துக்கலாம். தம்பி எல்லாரும் அவங்கவுங்க ஐடியாவை சொன்னாங்க, இந்த நியூ இயருக்கு உன்னோட ஐடியா என்ன? இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி என்கிட்ட எந்த ஐடியாவுமே இல்லைப்பா. நான் இந்த புது வருஷத்துலேருந்து என்னை இயேசப்பாக்காக அர்ப்பணிக்கலான்னு ஐடியா பண்ணியிருக்கிறேன்ப்பா. அவங்களுக்கெல்லாம் என்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கி தந்துருங்கப்பா. ஆனால் நான் இந்த வருஷத்துலேருந்து இயேசப்பாக்காக இன்னும் அதிகமாக வாழ்கிற பற்றி நான் யோசிக்க போகிறேன்ப்பா. சே, எப்படி யோசிச்சிருக்கான்னு பாருமா. நீங்கள்லாம் பாருங்கள் என்னென்ன யோசித்தீங்கன்ட்டு. அவனை நினச்சாலே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குமா. சே, என் ராசா. தம்பி எப்படியா இப்படி உனக்கு யோசிக்க தோணுச்சு? எனக்கு இந்த ஆசை ரொம்ப நாளாகவே இருந்துச்சுப்பா. நான் இந்த நியூ இயர்லேருந்து இதை செய்யலான்னு முடிவு பண்ணிட்டேன்ப்பா. நான் பிஸ்னஸ் பண்ணுறது இருக்கட்டும், உனக்கு நெக்லஸ் வாங்குறது இருக்கட்டும், உங்கள் எல்லாருக்கும் வாங்குறது இருக்கட்டும், என் பிள்ளை சொன்ன மாதிரி இந்த வருஷத்தில் நாம் எல்லாரும் குடும்பமாக நம்மளை இயேசப்பாவுக்கு அர்ப்பணிச்சிருவோம். சரிங்கப்பா. இதை மறந்துட்டோம் பார்த்தீங்களா, முதல்ல இதை செய்வோம், அதெல்லாம் இயேசப்பா பார்த்துக்குவாங்க. சரி வாங்க போகலாம்.